கீழே மரம் கீழே மரம் நான் இங்கே தொட்ட வலிக்கிறீங்க என்ன பண்ண இந்த கண்ணில் ஒன்றும் இல்லை இல்லை இப்போதைக்கு ஒரு வாரம் பத்து நாளைக்கு தயவுசெய்து காண்டாக்ட் லென்ஸ் போடுங்க. லேசர் கண் மருத்துவமனை கடந்த 35 ஆண்டு காலமாக சிறப்பான கண் சேவை நம் தருமபுரி மக்களிடம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். டாக்டர் ஷாம் சுந்தரின் தந்தையார் அவர்களால் துவங்கப்பட்டு நான் டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் இப்பொழுது நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 19ஆவது தேதி நம் ஹெல்த் மினிஸ்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் நம் மாவட்டத்திலேயே 2 மருத்துவமனைகளை தேர்வு செய்து மிக சிறப்பாக இந்த அம்மா காப்பீட்டுத் திட்டத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று அவார்டு கொடுத்தார்கள். ஒன்று தங்கம் மருத்துவமனை, மற்றும் நம் ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. இந்த திட்டத்தின் மூலமாக சர்க்கரை நோய் ஆல் கண் பார்வை இழந்தவர்களுக்கு லேசர் செய்து கொண்டிருக்கின்றோம். விழித்திரை பாதிப்பு மிக்க உள்ள பேஷண்ட்களுக்கும் ஐவி எவாஸ்டின் என்ற மருந்துகளை செலுத்தி நம் பார்வையை திருப்பி கொண்டு கொடுத்துருக்கின்றோம். இதில் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா, கவர்மெண்ட் முற்றிலும் இலவசமாக இந்த சர்க்கரை நோயால் கண் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முற்றிலுமாக இலவசமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே சிறப்பு அம்சம். இந்த சர்க்கரை நோய் என்ன ப்ராப்ளம்னா, கண் பார்வை முற்றிலும் பறிபோனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு அவங்க வராங்க. ஸோ அதை தவிர்க்கும் விதமாக நாம் இப்பொழுது வந்து ஒரு சர்க்கரை கண் நோய் மொபைல் கண் பரிசோதனை யூனிட்டை இப்போ என்ன பொங்கலுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து கிராமங்களுக்கும் நம் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையின் மொபைல் யூனிட் தெரு தெருவாக வீதி வீதியாக சென்று சர்க்கரை நோயாளிகளை பரிசோதனை செய்து விழித்திரையில் சர்க்கரை நோயால் இருக்கும் பாதிப்பை கண்டறிந்து இந்த அம்மா காப்பீட்டுத் திட்டத்தின் மூலமாக நாம் வந்து அவங்களுக்கு சிகிச்சை செய்து கொடுக்க நாம் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். ஸோ பொதுமக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு நாம் வந்து கேட்டுக்கொள்கிறோம். ஸோ இந்த திட்டத்தின் கீழ் இப்போ நம்ம ஒரு வருஷமாக பார்த்திங்கன்னா, கடந்த 30 பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம அந்த மாதிரி லேசர் செய்து கண் பார்வை வந்து திருப்பி கொடுத்துருக்கோம். இதில் வந்து மக்கள் வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கும், மக்களுக்கு வந்து சர்க்கரை நோயால் கண் பாதிப்பு இருக்குதுன்றது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த அவேர்னஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த வந்து மொபைல் யூனிட்டை நாம் வந்து துவங்க இருக்கின்றோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அதிநவீன கண் விழித்திரையை படம் பிடித்து காட்டும் கருவி வந்து பொருத்திருக்கும். அந்த மொபைல் வேனுக்குள்ளேயே கண்ணாடி பரிசோதனையும் இருக்கும், கண் பரிசோதனையும் இருக்கும். ஸோ ஒரு நபர் உள்ளே போனாங்கன்னா ஒரு முழுமையான கண் பரிசோதனையை நாம் செய்து கொள்ளலாம். இந்த கண் பரிசோதனை என்பது சர்க்கரை நோயால் வரும் கண் பரிசோதனை பாதிப்பை
அங்கிருந்தே நமக்கு வந்து டெலிகான்ஃபரன்சிங் மூலம் அந்த இமேஜஸை வந்து இங்கே அனுப்புவாங்க. அப்போ நம்ம இங்கேருந்தே பரிசோதனை செய்து அவருக்கு லேசர் செய்ய வேண்டுமா, இல்லை மருந்து கொடுக்க வேண்டுமா, இல்லை ஐவி எவாஸ்டின் என்ற இன்ட்ராவிட்ரியல் உயர்தர சிகிச்சை கொடுக்க வேண்டுமா என்று இங்கிருந்தே நாம் டிசைட் செய்து நம்ம அவங்களுக்கு வந்து அங்கே இங்கிருந்தே சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம். இப்போது பிக்கிலி பக்கம் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு வயதான முதியவர் இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ அவங்க அங்கிருந்தே வந்து கண் பரிசோதனையை பெறலாம். இது மாவட்டத்திலேயே முதன் முதலாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதில் மிக்க பெருமையடைகிறேன். பொதுமக்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு நாங்கள் வந்து இதை கேட்டுக்கொள்கிறோம். இது முக்கியமாக அம்மா காப்பீட்டு திட்டம் வந்து இவ்வளோ தூரம் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறதுங்கிறப்போ இந்த திட்டத்தை மக்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தி கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் வந்து இப்போ விஷன் சென்டர்ஸ் அப்படின்னு துவங்கியிருக்கோம். பெண்ணாகரத்தில் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்திலேயே முதன் முதலாக ஜோதி லேசர் கண் பரிசோதனை மையம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அனைத்து பரிசோதனைகள் செய்து கொண்டு அவங்க வந்து அங்கேருந்து நம்ம டெலிகான்ஃபரன்சிங் மூலியமாக தொலைதூர ஆலோசனை பெற்று அங்கே வந்து ஒரு பேசிக்கான ஐ நீட்ஸுக்கு ஒரு 80% வந்து உண்டான ஐ நீட்ஸுக்கு வந்து அவங்க அங்கேருந்தே வந்து நம்ம வைத்தியம் செய்து கொள்ளலாம். இங்கே அங்கேருந்து பெண்ணாகரத்துலேருந்து இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ 80% கண் தேவைகளை கண் ஆலோசனைகளை இங்கிருந்தே அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இப்போ பெண்ணாகரத்தில் வந்து கடந்த 6 மாதங்களாக நாம் துவங்கி செய்து கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 1500 பேஷண்ட் பக்கம் பார்த்திருக்கின்றோம். 10 பேருக்கு அறுவை சிகிச்சை செய்து கொடுத்திருக்கின்றோம். ஸோ அது நம்ம மக்கள் வந்து ஒரு தொலைதூர வைத்தியத்தை வந்து மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மிகவும் சந்தோஷம் அளிக்கிறது. ஸோ இது மட்டும் இல்லாமல் மாவட்டத்தில் அரூர், பொம்மிடி, ஊத்தங்கரை, டெங்கினிக்கோட்டை போன்ற இடத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தொலைதூர கண் பரிசோதனை மையம் வந்து விரைவில் செய்யவதற்கு உண்டான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஸோ பொதுமக்கள் இந்த அனைத்து திட்டங்களையும் பயன்படுத்தி கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அதிநவீன எக்ஸ்பிரஸ் 10 நிமிட எக்ஸ்பிரஸ் கண்புரை அறுவை சிகிச்சையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். முதலெல்லாம் வந்து கண் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் ரெஸ்ட் எடுக்கணும். இப்போ அப்படிலாம் கிடையாது. 10 நிமிடம் அதே தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா 10 நிமிட எக்ஸ்பிரஸ் கண்புரை அறுவை சிகிச்சை. வராங்க, கண்ணை திறக்கிறாங்க, ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, வீட்டுக்கு போய் அவங்க வேலையை பார்க்குறாங்க. இப்போ ஒருத்தர் ஆஃபீஸில் இருக்காரு, 2:30 வராரு, 3 மணிக்கு ஆப்ரேஷன் நடக்குது, 3:15 அவர் ஆஃபீஸில் போய் திருப்பி அவர் பழைய வேலையை பார்க்குற அளவுக்கு நம்மக்கிட்ட அதிநவீன சிகிச்சை முறைகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதையெல்லாம் பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளணும். ஊசி கிடையாது, கட்டு கிடையாது, சொட்டு மருந்துகிட்டே கண்ணை மறுக்கச் செய்து 10 நிமிடத்தில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டு உள்வெளி லென்ஸ் பொருத்தி கொண்டு அவர்கள் திருப்பி அவங்க வேலைக்கு செய்யலாம். ஸோ இந்த மாதிரி அனைத்து சிகிச்சை முறைகளும் இங்கே நம் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில் இருக்கிறது. இதை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். டாக்டர் எஸ் வெங்கடேஷ், ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தருமபுரி. சரி, எத்தனை நாள் அந்த மாதிரி இருக்குது? கூட கட்டுதுங்களா? என்ன கண்ணா இது மாதிரி இருக்கா? வைரல் கன்ஜுன்டிவைட்டிஸ். ஐயா, உங்களுக்கு கண்ணில் வந்து அக்கி போட்ட மாதிரி இருக்குது. ஒரு சொட்டு மருந்து மாத்திரை ஆயின்மெண்ட் கொடுக்குறேன், ஒரு 3 நாள் போடுங்க. போட்டுட்டு உங்களுக்கு தொந்தரவு இருந்தால் வந்து அங்கேயே கூட காமிச்சிக்கோங்க. வலி இருக்குங்க, ஒரு 2 நாளைக்கு வலி இருக்குங்க. அது மட்டும் போடுங்க. இந்த மாத்திரை மருந்து ஆயின்மெண்ட் எல்லாம் கொடுக்குறேன், போடுங்க. ஃபஸ்ட்டு சொட்டு மருந்து போடுங்க, அதுக்கப்புறம் ஆயின்மெண்ட் போடுங்க, பாருங்க. போட்டு ஒரு கண்டிப்பாக இந்த மருந்து போடாதீங்க. இந்த மருந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கிருமி வந்து அவங்களுக்கு தாக்கிடும். கூட்டுவாங்க பார்த்துட்டு பண்ணிக்கலாம். சரிம்மா, கண்ணாடி போடலையா? ஆமாம்மா, 40 வயது முடிஞ்சாலே கண்டிப்பாக கண்ணாடி போடணும்மா. கண்ணாடி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தூர பார்வையும் நல்லா தெரியும், கிட்ட பார்வையும் நல்லா தெரியும்மா. மாத்திரை மருந்து கொடுக்குறம்மா, போடுங்க. இந்த பின்னாடி கழுத்தில் வந்து எலும்பு தேய்மானம் இருக்குதான்னு ஒரு உடம்பு டாக்டர்கிட்ட பார்த்துக்கோம்மா. அதாம்மா, கண்ணாடி கண்டிப்பாக போடணும்மா. கண்ணாடி போட்டுக்கிடுங்க. மாத்திரை மருந்தும் கொடுக்குறேன். அதுக்கு மேலேயும் தலைவலி வந்துச்சுன்னா, பின்னாடி அந்த பக்கம் கழுத்து வலி வந்துச்சுன்னா ஒரு எலும்பு டாக்டர்கிட்ட எலும்பு தேய்மானம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. வேற ஒன்றும் தொந்தரவில்லை. மற்றபடி கண்ணில் பொறை எதுவும் கிடையாது. கண் நரம்பெல்லாம் நல்லா இருக்குமா, ஆரோக்கியமாக இருக்குமா, ஒன்றும் பிரச்சனை.